ஒரு எபிசோட் நீங்க சும்மாவே எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ரொம்ப ரிசர்ச் பண்ணுவீங்க சோ உங்களை மாதிரி ஒருத்தருக்கு கேபி சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் அப்படி ஒண்ணு கிடச்சா அது ஒரு அல்வா துண்டு கிடைச்ச மாதிரி இல்ல எவ்ரி பேஜ்ல உங்களுக்கு எதோ ஒன்னு மாட்டே அப்படின்னு சொல்லி அதை பத்தி சோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஓப்பன் இட் கேபி சார் ஒரு ரிசர்ச் மாதிரி சொல்லுங்களேன் சாதாரணமாகவே யார் கேட்டாலும் கேபி பத்தி வந்து ஏதாவது ஒரு முக்கியமான தகவல்கள் அவங்களுக்கும் கேபிக்கும் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் அதாவது பேசுவாங்க அவர் அவர் தொடாத ஆட்களே இல்லை நான் வந்து அவருக்கு வந்து ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அண்ட் அவருடைய சன் கைலாசுக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த இருவருமே இந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் நம்ம விட்டு பிரிந்து விட்டதால் இட்ஸ் நாட் தட் குட் இயர் ஃபார் மீ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அந்த ஆங்கிளில் பார்க்கும்பொழுது வந்து பல நினைவுகள் எனக்கு வந்து அப்படியே பக்கம் பக்கமாக நீங்கள் சொன்னது போல் மாறி மாறி வந்து போயிட்டே இருக்கு இவ்வளோ க்ளோஸ் அசோசியேஷன் இருக்குது நீங்கள் சொன்னீங்க இப்போது வென் யூ திங்க் பேக் அவரை பார்த்து நீங்கள் வியந்த ஒரு விஷயம் இல்லை கத்துக்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் அப்படி ஏதாவது இல்லை உங்களை ரொம்ப மெரிசலாக ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒன்று சொல்லுங்களேன் வியந்து அப்படின்னோன்னா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தாக்கலாக தெரிகிறது கேபி அவர்களுடைய வாழ்க்கையை சாதிக்க நினைத்ததை முடித்தவர் இது வந்து நம்ம ஃபேட்டா இல்லை வில் பவரா அப்படின்னு சொல்லுவோம் அப்படியா டிட்டர்மினேஷன் நாம விதி மதி அப்படிங்கிறோம் அந்த அந்த விதியை மதியால் வென்றவர் போது வேறு யாராவது எடுத்துக்காட்டு தெரியல உதாரணத்துக்கு அவர் வந்து சிவாஜி கணேசனை போல் அந்த வகைக்கு ஒரு கமல்ஹாசன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டார் சாதி ஸ்டார் எம்ஜிஆர் அந்த வகைக்கு மக்கள் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த சாஜி ஸ்டார் நான் தான் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை மையமாக வைத்து ஹீரோய்க்கு இந்த சினிமா மீடியம்ல பெண்களை மையமாக வைத்தால் இவர்தான ஸ்டாரா வர முடியும் ஸோ பிராங்க் கேப்ரா மாதிரி இட் பிராங்க் கேப்ராஸ் இட் ஹேப்பன் ஒன் நைட் அவருக்கு தான் நேம் அபவு த டைட்டில்

இது நான் யோசிச்சு பார்க்கும்போது ஏன் இவர்தான் இவர் தான் நகேஷே நகேஷ் வாஸ் இன்சைடு தட் நகேஷ் வாஸ் கிரியேட்டிங் தட் நகேஷ் வாஸ் டூ ஆல் திஸ் ஜாப் அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு கிரியேட்டிவ் நகேஷ்னா தட் பிகம்ஸ் கேபி இப்போ வந்து ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றது ஹீரோவா ஹீரோயினா அது எல்லாம் அறிமுகம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி என்னவாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுற அப்படிங்கிறது நான் ரெண்டு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு ஒரு நடிகன் இருக்கிறான் நடிகனுக்குள்ளே ஒரு கலைஞன் இருக்கிறான் அந்த கலைஞனுக்கு மீறி ஒரு ஸ்டார் இருக்கிறான் அந்த ஸ்டாருக்கு மேலே ஒரு பெனாமானு இருக்கு ஐ டெல் யூ ஹவு திஸ் த்ரீ ஃபோர் ஸ்டேஜ் ஆர் மூன்று முடிச்ச படத்துல வந்து ரஜினிகாந்த் அவரை வச்சு ஒரு ஷாட் மாடிப்படி இந்த கிடக்க கிடைக்கேன்னு கேழி இறங்கி வராம ஒரு ஷார்ட்டு கேமரா கீழே இருக்கு ஸோ ஒரு டேக் எடுத்தார் ரஜினிகாந்த் கேடி இறங்கி வராம ஷாட் எடுத்துட்டார் முந்நூறு டேக் அப்படின்னு சொன்னார் ரஜினிகாந்த் எப்படி மாடிப்படி ஏறி பண்ணாருன்னா நம்மளாம் திரும்பி மேலே பார்த்தோண்ண ஏறுவோம் ரஜினி கீழே பார்த்துட்டு ரிவர்ஸ் மோஷன் மாதிரி அப்படியே கீழே பார்த்துட்டு மேலே ஏறுறாரு அது எப்படி எப்படி என்னடா பண்ண நீ எப்படின்னாரு இல்ல சாரி சார் டேக் ஒழுங்கா பண்ணிரு ஒழுங்கா பண்ணாரு இப்ப பண்ணி அதான் ஒழுங்கு என்ன சார் சொல்றீங்க நீ கீழே இருந்து மேல பார்த்தா ஷார்ட் நீ பண்ற பார் புதுசா யாரும் பண்ணாத ஒன்று பண்ற பார் அதான் உன் ஸ்டைல் அத மறந்து ராஜினார் ஸோ இ டிஸ்கவர்ட் இன்சைட் ரஜினிகாந்த் த ஸ்டார் இன் கலைஞர் மட்டுமல்ல இது நடந்தது எங்கன்னா கமலாசனுடைய வீட்டு ஆல்வர் ஆழ்வார்பேட்டை வீட்டில் எப்படி ஒன்னா சேருது பாருங்க அவருடைய ஸோ தட் இஸ் த அடையாளம் கண்டுபிடிக்கிறது ஸோ கலைஞன் ஒரு ஸ்டார் கண்டுபிடித்தது இதுதான் பாலச்சருடைய கான்ட்ரிபியூஷன் பெனாமான்னு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு உதாரணத்துக்கு அவருடைய மேஜர் சந்திரகாந்த் அவர் எழுதின முதல் நாடகம் மேஜர் சந்திரகாந்த் அவர் முதல் எழுதினது ஆங்கிலத்தில் எழுதுறாரு ஆமாம் பாருங்கள் தி வெரி ஃபஸ்ட் பிளே ரிட்டர்ன் பை பாலச்சந்திர இன் இங்கிலீஷ் இன் சென்னை அது யாருக்கும் புரியாதுன்னு தமிழாக்கம் தமிழாக்கம் பண்ணுறாரு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சில் இந்த இந்த ஸ்டோரி ரைட்ஸை வாங்கி ஃபானி மஜூம்தார் இந்தியில் பண்றாரு ஊஞ்சே லோகுனு ஃபானி மஜம்தார்ங்கிறவரு ஜெர்மனியில கோல்டன் பேர் விருது வாங்கினா மாபெரும் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் சைகல் வச்சு படம் எடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் ஒரு பாலச்சந்திரக்காக காத்து கொண்டிருக்கிறார் அதை முதல் தேசி விருது வாங்குகிறார் அவர் எது மேஜர் சந்திரகாந்த் ஊஞ்சே லோகுன்ற படம் அதில் கேஆர் விஜயா முதல் முதல் இந்தியில் அருமகமாறாங்க ஃபெரோஸ்கான்ங்கிற ஸ்டார் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார் ஆறார் ஸோ பாலச்சந்திர தோட்டா எங்கேயோ 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 இங்கிலாமோ போகும் அது அது வந்து மேஜர் சந்திரகான் தமிழ்ல பண்ணும்போது சிஎம் ஜெயலலிதா மேடம் அதுல ரஜினிகாந்த் ஒரு சன்னு பேரு அந்த ரஜினிகாந்த் என்றால் கலர் ஆஃப் தி நைட் முதலே வச்சுட்டு அப்புறமா ஸ்டார் கொண்டு அது கனெக்ஷன்ஸ் திஸ் கனெக்ஷன்ஸ் இஸ் வாட் பாலச்சந்தர் இஸ் ஆல் அபவுட் ஒரு வரலாறு நிகழ்வுகளோடு சேர்ந்து விடுவார் எப்போதுமே அவர் இஸ் சம்திங் நாட் ஓன்லி ஒரு ஒரு கலைஞன் ஒரு ஸ்டார் ஒரு பெனாமனன் இஸ் வாட் அபவுட்னு எனக்கு டக்குனு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நான் இப்படி தான் சொல்ல முடியாது அவர் டச் பண்ண எல்லாருமே வந்து தங்கமாக மாறி இருக்கிறார்கள் மிட் டச் மிட் டச் டச் எப்படின்னா ஸ்ரீதேவி சின்ன வயசுல நடி நடிச்சிருக்கலாம் கமலாசன் சின்ன வயசுல நடிச்சிருக்கலாம் உங்ககிட்ட ஒரு ஸ்டாரை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரே ஒரு அவ்வளவு தொடக்கிறதுல ஒரு சுஜாதா ஒரு ஸ்ரீபிரியா ஒரு விஜயகுமார் ஒரு கணேஷ் ஒரே ஒரு நோன் ஆர்டிஸ்ட் ஒரு ரெண்டு மூணு படம் நடிச்சிருந்தவரு கமலாசன் கேன் யூ பிலிவு கேலக்ஸி ஆஃப் ஸ்டார் மேட் சோ பிக் இன் இண்டஸ்ட்ரி ஏர் ஆல் இன்டர்டியூஸ் இன் ஒன் ஃபில்

ஒரு சில டிவிடிஸ் வச்சிருக்கேன் உங்களுக்கு நான் டிவிடிஸ் கொடுக்க கூடாது எம் ஷோர் இதோட எல்லா ஒரிஜினல் காப்பீஸ் கூட உங்ககிட்ட இருக்கும் பட் இன்னைக்கு என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட் என்னுடைய கெஸ்ட்டுக்கு கொடுக்குறேன் அவருடைய சில படங்கள் வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க இங்கே இருக்கான்னு பாக்குறேன் பற்றி எனக்கு தில்லுமுழு கொடுங்க நர்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ சார்